ப்ரோ நான் படம் ஆல்ரெடி பார்த்துட்டேன் கன்னட வெர்ஷனில் நல்லா இருக்குது படம் வந்து தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸ் வந்து அந்த கன்னட லாங்குவேஜில் புரியல டிக்ஷனரி எடுத்து பார்த்தாலும் எனக்கு புரியல தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் அதுக்காக வந்துருச்சு எல்லா மொழியிலையும் வந்து விட்டுட்டாங்க எங்கே தமிழில் வரலன்னு அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் தமிழையும் வந்து ட்ரைலரில் படம் பார்த்தது எப்படியோ அதே மாதிரி தான் தமிழையும் கொண்டு வந்திருக்காங்க நல்லா இருக்குது ப்ரோ இந்த டைரக்டரோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் அவர் தனி தமிழில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து உருவாக்கியிருக்காரு அவர் படம் எடுத்து தான் பேசிச்சு ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் கன்னடத்தில் வந்து பேன் இந்தியாவே இந்த படம் வந்து எல்லாருமே வந்து அவங்க மொழியில் வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால போது அது டைரக்டரோட அது டேலண்ட்டு தான் சொல்லணும் இந்த படத்தோட ப்ளஸ் வெற்றியை பார்த்தீங்கன்னா டைரக்டரோட ஹார்ட் ஒர்க் தான் ப்ரோ ஒர்த்து தான் ப்ரோ அதாவது இப்போ ஒரு 120 ரூபா 200 ரூபா டிக்கெட் வாங்குகிறோம்னா அந்த 120 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வந்து உள்ள படத்தில் விஷயம் இருக்கணும் அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த உட்காந்து படம் பார்க்கணும் அந்த அழகாக கொண்டு வந்திருக்காங்க கேஜிஎஃப்ல எப்படி ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம யாருக்கும் தெரியாது செகண்ட் பார்ட் வந்த பின்னாடி எல்லா சீன்ஸுமே நல்லாயிருக்கும் கிளைமேக்ஸில் வந்து படம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படி நம்மளுக்கே தெரியாது தியேட்டரில் லைட்டு போட்டால் தான் தெரியும் படம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லாமே ஹைலைட்டாக இருக்குது ஓகே காந்தாரா டெய்லர் நல்லா இருக்கு காந்தாரா நல்லாயிருக்கு நல்லாயிருக்குங்க பரவாயில்ல ஸ்டோரி புரிய புரியுது கதை புரியுது பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பீட் இருந்திருக்கணும் நல்லாயிருக்கு ஓகே 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 வரட்டு பார்ப்போம் கன்னடத்தில் ரீச் ஆகி நல்லா ரீச் இதாக இருக்குது தமிழ் பீப்புளுக்கு போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு எதிர்பார்க்கு ஏன்னா ட்ரைலர் தானே முழுசாக சொல்ல முடியாது படம் வந்தால் ஓகே பார்ப்போம் ட்ரைலர் நல்லா இருக்கு ப்ரோ ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு இது ஆக்சுவலாக நான் கன்னடத்தில் ஒரு ரிலீஸ் ஆகி பசங்களாம் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன் கன்னடா கண்டாரா நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லும் போது நமக்கு ஒரு ஆசை வருது ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேஜிஎஃப் படங்கள் பார்த்துருக்கோம் அது தமிழில் டப் பண்ணி பார்த்துருக்கோம் ஆனால் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நான் ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கும்போதே படம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதாவது கேஜிஎஃப் லெவலில் பெரிய பட்ஜெட் படமானு கேட்டால் அந்தளவுக்கு பெரிய பட்ஜெட் படம்லாம் பட் அதுக்கு ஈக்குவலான கண்டென்ட் உள்ள ஒரு படம் நல்லா இருந்துச்சு ஸோ தமிழில் அது டப் பண்ணி வரும்போது என்னுடைய ஃபேமிலி நான் கூட்டு போய் பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக இருக்குது ஓகே கண்டாரா ட்ரெய்லர் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நமக்கு ஏதோ பார்க்கணும் அந்த கலர் டோனே நல்லாயிருக்கு ட்ரெய்லரோட கலர் டோன் சூப்பராக இருக்குது ரிஷப் ஷெட்டி நான் அவரோட ஒரு படம் பார்த்துருக்கேன் அது தமிழில் டப் பண்ணி நம்ம தமிழ் சேனல்லாம் போடுவாங்க ஸோ அப்போ பார்த்துருக்கேன் பட் அவருடைய நேரடி ஒரு கன்னட படம் டப் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும் போது வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் தமிழில் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் அந்த படம் தான் நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு அந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் தூண்டுது இப்போ கேஜிஎஃப் பார்க்கும்போது நமக்கு அந்த படம் போய் பார்க்கணும்னு தோணுதில்ல அந்த மாதிரி பார்க்கணும்னு தோணுது அதுக்காக நான் ரொம்ப ஈகர்லாம் வெயிட் பண்ணல பட் படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக போய் பார்ப்பேன் வெயிட் பண்ணுறேன் வணக்கம் என் பேர் லோகநாதன் ட்ரெய்லர் பார்த்தேன் நல்லா வந்திருக்கு ஒரு பெரிய படத்துக்கு உண்டான அம்சங்கள் அத்தனையும் இருக்குது ஒரு காட்டை காப்பாற்றுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதில் பழங்காலத்தையும் சேர்த்து எடுத்திருக்காங்க உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய படத்துக்கான அம்சங்கள் அத்தனையும் சேர்த்து எடுத்திருக்காங்க நல்ல மியூசிக் எல்லாம் நல்லா வந்திருக்காது ஓகே அந்த மாதிரியே தெரியல அது முடிஞ்சளவு தமிழ் நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க நல்லா தான் பேசியிருக்காங்க அதுதான் சொல்கிறேன் நான் அந்த அவரோட எடுப்பு நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு அந்த விஷுவல்லாம் உண்மையிலே நல்லா இருக்கு வந்திருக்கு இல்லை கேஜிஎஃபோட ட்ரெண்ட்டு வேறு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இது இதனோட இது வேறு கேஜிஎஃபோட இது வேறு அதனோட ரீச் வேறு ஆனால் அதை விட இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அதை விடன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஒரு பெரிய படத்துக்கான என்னென்ன அம்சங்கள் இருக்கோ ஒரு இப்போ வந்திருக்கிற படத்துங்களுக்கு என்ன இருக்கோ அதனோட இது பார்க்க விஷுவல் நல்லாயிருக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு அதான் ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வர்றது என்னென்னா அந்த ஒரு இப்போ ராஜா வந்து கல் கொடுக்குறாருன்னா அப்போவுமே அந்த ஊரை எதிர்த்து தான் அவங்க போராடுற மாதிரி இருக்குது இதுவும் இப்போ அரசாங்கத்தையோ இல்லை அங்கே உள்ள யார் அரசியல்வாதியோ இல்லை மற்ற யார் பெரிய ஆளோ அதை எதிர்த்து போராடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதனோட அம்சங்கள் நல்லாயிருக்கு நிச்சயம் ஓடும் இது தமிழ்நாடு கலாச்சாரம் அங்கெல்லாம் இல்லை இது வந்து மொத்தம் இந்திய கலாச்சாரம் இந்த பாதிப்பு எல்லா இடத்துலையும் தானே இருக்குது அதனால் வாய்ப்புகள் இருக்குது உண்மையிலே வாய்ப்புகள் இல்லை கன்னட படம் தமிழ் படம் தெலுங்கு படம்லாம் கிடையாது
படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. ஏன்னா எவ்வளோ ஹிந்தி படங்கள் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம மொழியே தெரியாமப்பெல்லாம் படங்கள் ஜெயிச்சுட்டு இருந்திருக்கு. ஏன் மொழி மாற்றங்கள் இப்போ தானே வந்து ஒரு அந்த இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் படம் இதில் தான், அதுக்கப்புறம் தான் ஜுராசிக் பார்க்க அப்புறம் தான் தமிழ் மாற்றமே வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து அத்தனை படங்களும் ஜெயிச்சிருக்க. படம் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க மக்கள். இதுக்கு இதில் அந்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிச்சயம் பார்ப்போம். சரி, தேங்க்யூ.